அஸ்லாம் வலைக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பேசிக் மெஹந்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 13. ஸோ இது வந்து ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ். ஸோ ஸ்பெஷல் எலமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங் கொடுத்துட்டு ஒரு ஸ்டார் பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்டாரு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இது ஸ்டார் போட்டுடலாம், பட் மூன் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் அந்த கர்வ்ஸ் வர்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 times வந்து பென்சிலில் போட்டு மேலேயே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் சி பேட்டர்ன் மாதிரி, நம்ம லைக் ஆப்போசிட்டில் வந்து சி போட்டால் எப்படி போடுவோம் அந்த மாதிரியான பேட்டர்ன் இது வந்து. ஸோ மூணில் இந்த மாதிரி மூணு பேட்டர்ன் இருக்குது, இப்படியும் போடலாம். ஸோ இது வந்து மூணு பேட்டர்ன், டாப் போர்ஷன் இந்த மாதிரி வந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி வரும், டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்லேயும் வரும், பட் அதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மூணு பேட்டர்ன் மட்டும் ஒரு 2 to 3 times வந்து பென்சிலில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, இது இப்படியெல்லாம் இந்த மூன் அண்ட் ஸ்டாரை வச்சு இப்படியெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணலாம் இந்த பேட்டர்ன். ஸோ இது வந்து இப்போது ரம்ஜான் வருது, 2 to 3 Saturday அன்றைக்கி ரம்ஜான். ஸோ 2 to 3 days தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து முஸ்லீம்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ரம்ஜானுக்கு ஒரு சூப்பரான பேட்டர்ன் போடலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் போடும்போது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை எடுத்திருக்கேன். அண்ட் நான் இது மட்டும் இல்லை, தீபாவளி அண்ட் பொங்கல் கிறிஸ்மஸ் ஸோ இது இதுக்குண்டான இதுவும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பாருங்கள், இது இந்த மூன் போட்டுட்டு இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன லைன் வர மாதிரி வந்து இது வந்து ஒரு சிமினி டைப் மாடல் வந்து போடுறோம். குட்டி சிமினி டைப் மாடல் போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்டார் ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஃபில்லிங் கொடுக்குறோம், பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டார். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷனில் மூன் இருக்க மாதிரி போடுறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி ஸ்பைரல் டைப் போட்டுட்டு ஒரு ரெண்டு குட்டி அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து நம்ம மூன் போட்டுட்டு ஹாஃப் மூன் போட்டுட்டு ஒரு குட்டி சிம்னி போடுறோம். இது ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த பேட்டர்னு, உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய ஸ்பேஸும் கவர் பண்ணும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு. இது ஒரு 2 to 3 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஒரு பாம், இப்போது நீங்கள் வந்து உள்ளங்கையிலேயே போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது முக்கால்வாசி ஸ்பேஸ் வந்து இது பண்ணிவிடும், கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் டிசைனை. உங்களுக்கு போடுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே பேட்டர்ன் பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான இடம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஃபில் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி போட்டுடலாம். அண்ட் இது பாருங்கள், இது ரோஸ் பேட்டர்ன். ஸோ ஃப்ளார்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். மூணு ஹாஃப் மூணு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம், அப்வர்ட் டைரக்ஷன் தான் இதுவும். மோஸ்ட்லி காம்பவுண்ட் பேட்டர்ன் போட்டுட்டு சுற்றி வந்து ரோஸ் பேட்டர்ன் வச்சு அண்ட் சைடில் ஹேங்கிங்கில் வந்து ஒரு குட்டி ஹாஃப் மூணு அப்வர்ட் டைரக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார். அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஃபுல் சி பேட்டர்ன். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து உள்ளே வந்து காம்பவுண்ட் பேட்டர்னில் வந்து ஃப்ளாரு, அதிலருந்து ஜஸ்ட் ஒரு டாட் லைக் லைன்ஸ் போட்டுட்டு நம்ம டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல். ஸோ தீபாவளினா மோஸ்ட்லி வந்து விளக்கு தான். ஸோ அந்த விளக்கு வச்சு தான் நம்ம தீம் போட போகிறோம். கீழே வந்து குட்டியாக ஒரு தாமரை மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு உள்ளே வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபில்லிங் கொடுத்துட்டு காம்பவுண்ட் பேட்டர்ன் போட்டிருக்கோம். இந்த ஃபயர் வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றி வந்து ஒரு கர்வ்டு டி பேட்டர்ன் மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஒரு பெரிய பெட்டல்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது காம்பவுண்ட்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும், காம்பவுண்ட் பேட்டர்ன் மாதிரி வராது. இதுக்குள்ளே ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஒரு ஹேங்கிங் மாதிரி வந்து சேம் மேலே போட்டதே கொஞ்சம் வந்து அழகாக போட்டுக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உள்ளங்கையிலே போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் இந்த காம்பவுண்ட் ஃப்ளார்ஸை வந்து சைட்ஸில் கொடுத்து நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது நார்மலாக நம்ம போடக்கூடிய விளக்கு பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் இப்படி நார்மலான பேட்டர்ன் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இது என்ன தீம்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தீம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் பாக்ஸ். ஸோ கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட் பாக்ஸ் தான் வச்சு போடுவோம். ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸு, கேக்கு, ஜஸ்ட் ஒரு டாட் டாட் வச்சு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் உங்களுக்கு எப்படி போடணும்னு தோணுது. கேக்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்த்டே தீம்க்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேக் பேட்டர்ன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ ஒரு சிம்பிளான கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த பால்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்து பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு கிஃப்ட் பாக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த தொப்பி மாதிரி போடுவாங்க இல்லையா கிறிஸ்மஸ் தாத்தாவோட கேப்பு. ஸோ அந்த கேப் மட்டும் போட்டுக்கலாம். சும்மா எம்டியாக விட்டால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச வரையும் சும்மா அப்படியே ஃபில்லிங் கொடுக்குறேன். இது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். அண்ட் வந்து பெல் பேட்டர்ன் கூட கொடுப்பாங்க சில பேர். ஸோ அதனால் வந்து நான் அதையுமே இது வந்து ஃபில்லிங் உங்களோட இஷ்டப்படி நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபேஸ் வந்து போட வேண்டாம் அப்படின் தான் நினச்சேன். ஏன்னா வந்து நம்ம ஃபேஸுக்குன்னு நம்ம தனியாக நம்ம ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ அதை அப்போ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால நான் வந்து அதை வந்து சின்னதாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்லி ஒரு குட்டி பாட்டு. ஸோ பொங்கல் பாட் மாதிரி போட்டுட்டு, ஏன்னா சில பேர் ரொம்ப ஆசைப்படுவாங்க பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி கையில் மெஹந்தியில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்ட் குட்டியாக ஒரு ஃபயர் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஃபயர் ஸ்டிக்ஸோடு போட்டுக்கிறோம். இந்த பக்கம் வந்து
சுகர் கேன் போட்டுட்டு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஒரு குட்டி சன் மாதிரி போட போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த தீம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.